வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு வரலை அப்படின்னா சில குழந்தைகளுக்கு புரிதல் தன்மை குறைவாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு புரிதல் தன்மை நல்லா இருந்தும் கூட சில பேர் பேச மாட்டாங்க. எல்லாமே புரியுது ஆனால் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெற்றோர்கள் என்ன பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் நான் சொல்கிறது அவனுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஏன்னா அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு பயம், என் குழந்தைக்கு இந்த வார்த்தை வந்து அதோட அர்த்தம் அவனுக்கு தெரியுதா தெரியலையான்றது எனக்கு புரியலை, அவனோட ஒகேபுலரி வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது, ஒகேபுலரி கம்மியாக இருக்கிறதால தான் அவனால் பேச முடியலையோ அப்படின்றது எனக்கு தோணுது அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஒகேபுலரியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற டவுட்ஸ் என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒகேபுலரியை வந்து ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு வீட்டிலேயே நீங்கள் இருந்து ஈஸியாக எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒகேபுலரி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒகேபுலரினா வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம், வேர்ட்ஸ்னா மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ். அந்த குழந்தைக்கு எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் தெரியுது அப்படின்னு, மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ்னால் என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து இது காக்கா சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த குரலில் காக்கா சொல்லுது, பேனா சொல்லுது பேனா சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க, பேனா சொல்லுது. தா சொல்லு தர்றாமா அப்படின்னு சொல்கிறீங்க, தா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது, அப்போ அது கொடுக்குறீங்க, அப்போ வந்து அது மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷனா? இது சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த குழந்தை உடனே ரிப்பீட் பண்ணுது. அப்போ வந்து அந்த குழந்தை ஜஸ்ட்டு நீங்கள் சொன்னதை அந்த குழந்தை ரிப்பீட்டாக பண்ணுதே ஒழிய அது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கிடையாது. அந்த குழந்தை மீனிங்ஃபுல்லாக அந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங், இதுக்கு இதுதான் அர்த்தம்ன்றது அந்த குழந்தை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றதான் அர்த்தம். அதனால தான் உங்கள் குழந்தை வந்து அந்த லெவல்லேருந்து தாண்டி வேறு லெவலுக்கு இன்னும் போகலை. ஸோ ஒகேபுலரி மீனிங்ஃபுல் வேர்டு அந்த குழந்தைக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய பேசணும். நீங்கள் நிறைய என்றைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் குழந்தையோட ஒகேபுலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒகேபுலரியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற ஐடியா இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் காமிக்கிறீங்க, ஒரு பிக்சரை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிக்சரை வந்து ரியல் லைஃப்பில் அசோசியேட் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் வந்து ஒரு பால் படத்தை நீங்கள் காமிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பால் நம்ம வீட்டில் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உடனே அந்த பால் எடுத்து காமிக்க, இது பாடுற பாலு, இந்த மாதிரி பால் நம்ம வீட்டில் இருக்குல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு சாக்லேட் படத்தை பார்த்தா நம்ம வீட்லேயே சாக்லேட் இருக்கே ஃப்ரிட்ஜில் அப்படின்னு காமிங்க. அப்புறம் ஒரு தக்காளி வெங்காயம் பார்த்தா நம்ம வீட்லேயே தக்காளி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பொருளை பார்க்குறது வந்து இது வந்து தக்காளி தக்காளி அப்படின்னு சும்மா சும்மா நீங்கள் சொல்லி கொடுத்தா சில சமயம் அது பிரெயினில் அந்த குழந்தைக்கு ஏறாது. ஸோ அதை ரியல் லைஃப்பில் நீங்கள் அசோசியேட் பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு ஒரு திங்கிங் எபிலிட்டி க்ரியேட் ஆகும். ஓகே, இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுனா இதுதான் அப்படின்ற அசோசியேஷன் அந்த பிரெயின் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அந்த மூளை ஸ்ட்ராங்காக அந்த கனெக்ஷன்ஸை ஃபார்ம் பண்ண 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 அந்த குழந்தைக்கு அந்த ஒகேபுலரி மறக்காது. நாளைக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா அந்த குழந்தை அம்மா பால் அப்படின்னு உங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அது மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன். நீ பால் சொல்லு நான் தரேன் அப்படின்னு அந்த குழந்தை பால் சொன்னால் அது மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன் கிடையாது. அந்த குழந்தையாக புரிஞ்சிக்கிட்டு அம்மா பால் அப்படின்னு என்னைக்கு உங்ககிட்ட கேட்குறாங்களோ அப்போ தான் அது கரெக்டான ஒகேபுலரி அவங்க உங்களுக்கு மூளையில் கிடச்சிருக்கு, அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட நிறைய புக்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுறப்போ அதில் ஒகேபுலரி டெஃபினட்டாக நிறைய நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். புக்கு அப்படின்னு சொன்னோடனே ஏபிசிடி புக்கு, 1-2-3 புக்கு, ஆனா அவனா புக்கு கிடையாது. அந்த புக்கை வச்சு நம்ம நிறைய பேருக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த புக்கை வச்சு கூட எப்படி சொல்லி கொடுக்கலான்ற ஐடியாஸ் வந்து நான் அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நான் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனா உண்ணா புக்கு நார்மலாக வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு அந்த ஒகேபுலரி என்னன்றது கிடைக்காததால் இது ஆப்பிள், இது பால், இது அம்மா, இது ஆடு, இது இலை அப்படின்ட்டு அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி புக்ஸ் வாங்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ் வாங்குங்க. ஸ்டோரி புக்ஸ் தானே போர்ட் புக்ஸ் மாதிரி கிடைக்குது, குழந்தைங்க ஈஸியாக அதை கிளிக்க மாட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஒரு பிக்சர் இருக்கும், வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில். ஸோ அந்த பிக்சரை வச்சு அந்த பிக்சரில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் சொல்கிறப்போ அந்த குழந்தைக்கு அந்த பிக்சர் மட்டும் இல்லாமல் அந்த பிக்சரோடு சேர்ந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் நிறைய கற்றுக்குவாங்க, அப்ஜெக்டிவ்ஸ் நிறைய கற்றுக்குவாங்க, அட்வெர்ப்ஸ் நிறைய கற்றுக்குவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தையோட ஒகேபுலரி இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா அந்த குழந்தைக்கு நவுன்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது,
ஒகேபுலரின்றது நார்மலாக நவுன்ஸ் மட்டும் கிடையாது. எல்லாருமே நவுன்ஸ் மட்டும்தான் ஒகேபுலரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நவுன்ஸ் மட்டுமே ஒகேபுலரி கிடையாது. அந்த குழந்தை பெருசு அப்படின்னு சொன்னால் கூட அது ஒகேபுலரி, அப்படி சின்னதுன்னு சொன்னாலும் சரி, வெயிட்டாக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இது வந்து யானை பெரிய யானைன்னு சொன்னாலும் சரி, அப்புறம் இந்த மாதிரி எந்தெந்த அந்த குழந்தைங்க சின்ன சின்ன வார்த்தைகள் அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் மீனிங்ஃபுல் ஒகேபுலரி. ஸோ அந்த குழந்தை வந்து யானை தூங்குது, பாப்பா விளையாடுது, பிளேயிங், ஈட்டிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட அது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு குழந்தைகிட்ட. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸு அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அதை சொல்லி கொடுக்கலாம் நீங்கள். ஸோ அப்போ வந்து மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன் இன்னும் அந்த குழந்தைகிட்ட ஒகேபுலரி இன்க்ரீஸ் ஆக ஆக நிறையவே டெவலப் ஆகும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக சொல்லி கொடுக்குறீங்கன்னாலும் வெறும் காது வழியாக மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம கண்ணு வழியாகவும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அதாவது இப்போ வெறும் ஒரு ஆப்பிள் பால் வா தா ஏதாவது நீங்கள் சொல்கிறத விட ஒரு பிக்சரில் காமிச்சு, இந்த பாரு இந்த பொண்ணு வருது பாரு, இந்த யானை வா வா வான்னு கூப்பிடுது, அந்த பூனை வருது அப்படி சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து வா வா கூப்பிடுது, போ போ சொல்லுது, ஏதாவது ஒன்று அந்த பிக்சர் வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், அதை கண்ணால் பார்த்து போகிற இன்ஃபர்மேஷன் ஈஸியாக அந்த குழந்தைக்கு பதியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளஸ் ஆடியோ ரெண்டையும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் வீடியோவே இல்லாமல் வெறும் ஆடியோவில் மட்டும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களால் எடுத்துக்க முடியும்? பாதி இன்ஃபர்மேஷனுக்கு மேலே உங்கள் பிரெயின்லேருந்து ஏற்றுக்க முடியாது, மறந்து போயிடும். இதுவே விஷுவலாக நீங்கள் ஒன்று பார்த்து கண்ணாலேயும் பார்த்து காதாலேயும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு மறக்காது. ஸோ அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும், குழந்தைங்க இது லேர்ன் பண்ணுற ஸ்டேஜ், அட்லீஸ்ட் உங்களுக்காவது ஓகே லேர்ன் பண்ணி முடிஞ்ச ஸ்டேஜ், குழந்தைகளுக்கு இது லேர்ன் பண்ணுற ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் எதுவுமே கண்ணால் காமிக்காமல் காதால் மட்டுமே சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை கற்றுக்கலை அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. ஸோ குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ எந்த ஒரு பொருளையும் காமிச்சு காமிச்சு சொல்லி கொடுங்க. அந்த குழந்தைகிட்ட விஷுவலாக காமிச்சு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஒகேபுலரி நான் சொன்ன மாதிரி அந்த வேர்டுக்கும் அந்த பிக்சருக்கும் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகி, அப்புறம் நீங்கள் செய்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகி பிரெயினில் நிறைய மேப்பிங் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மேப்பிங் எவ்வளோ எவ்வளோ ஃபார்ம் ஆகுதோ மூலையில் அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவங்க யூஸ் பண்ணுற எபிலிட்டியும் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். நாலாவது ஒரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பால் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ஒரு பால் வந்து வெறும் பால் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லாமல் அந்த பாலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைக்கு கொடுங்க. ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆனாலும் பல பெற்றோர்களுக்கு இன்னும் அந்த டவுட் தீரவே கிடையாது. ஸோ அதனால இன்றைக்கி மறுபடியும் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பால் எடுத்தீங்கன்னா அந்த பால் எப்படி இருக்குன்றத சொல்லி கொடுங்க. அது சின்ன பாலா அது பெரிய பாலான்னு சொல்லி கொடுங்க. ஒரு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்றத சொல்லி கொடுங்க. அது என்ன ஷேப்பு என்ன கலரு அப்படின்னு ஒவ்வொரு பொருளை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சப்போஸ் இப்போ வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முருங்கைக்காய் எப்படி இருக்குன்றதை அந்த குழந்தைக்கு சொல்லுங்கள். வா இது முருங்கைக்காய் குச்சி மாதிரி இருக்குப்ப அப்படின்னு சொல்லலாம். ஒரு கனெக்ஷன் குச்சி அப்படின்றத நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இது பேட் மாதிரி வச்சு விளையாடலாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் இது லாங்காக இருக்குதுன்னு சொல்லுங்கள், பச்சை கலரில் இருக்குது, இதை நம்ம கட் 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 பண்ணி நம்ம சாம்பாரில் போடுவோம், சாம்பாரில் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து ஒரு பொருள் அதாவது ஒரு முருங்கைக்காய் எடுத்தால் அந்த குழந்தைகிட்ட அவ்வளோ இன்ஃபர்மேஷன் பிரெயினில் அது மேப்பிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். முருங்கைக்காய் அப்படின்னு போட்டால் சப் ஃபோல்டர்ஸ் மாதிரி கீழே ஓப்பன் ஆகும் பிரெயினில். அது வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அது லாங்காக இருக்குது, இதை கட் கட் பண்ணுவோம், இது சாம்பாரில் போடுவோம், இது பேட் மாதிரி இருக்குது, இது குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் மூலையில் அது சேவ் ஆகிக்கிட்டே வரும். நாளைக்கு அந்த குழந்தைக்கு இந்த டக்குன்னு முருங்கைக்கான்ற அவ்வளோ பெரிய வேர்டு வாயில் வரலன்னா கூட க்ரீன் கலர், குச்சி, சாம்பார், கட் கட் அப்படின்னு ஏதாவதுன்னு உங்ககிட்ட சொல்லி அந்த குழந்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ அதுதான் உங்கள் இடத்துல அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்றது அர்த்தம். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கூட பல விஷயங்கள் யோசித்து அந்த குழந்தை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் அது நடக்கும், இது நடக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க, நிறைய குழந்தைகளுக்கு இது நடக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேரண்ட் கிட்ட சொன்னாங்க, அவன் ஒரு எக் பிளான்ட் வச்சு விளையாடிட்டு இருந்தான் ஸ்கூலில், அது வந்து மறுபடியும் அவனுக்கு போய் அதை எக் பிளான்ட் கொடுங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்க தெரியல. அதுக்கு பதில் அவன் பர்பிள் பர்பிள் பர்பிள்னு கேட்டிருக்கான். அப்புறம் தான் அவங்க டீச்சர் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே ஹி இஸ் ஆஸ்கிங் ஃபார் எக் பிளான்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சக்ஸஸ் தானே நமக்கு. அந்த குழந்தை வந்து ஒரு விஷயத்த சொல்ல தெரியல அப்படின்னாக்கா சுற்றி வலிச்சாவது அந்த விஷயத்த வந்து ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம ஸ்பீச் தெரப்பி, நம்ம ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கான முழு பலன் வந்து அந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்குது.
லாஸ்ட்டு வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா பெற்றோர்களும் தப்பு பண்ணுற ஒரே இடம் இது மட்டும்தான். என்னன்னா, என் குழந்தைக்கு புரியலை அப்படின்றதுக்காக நாம் ரொம்ப லிமிட்டடாக பேசுறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ இது நீங்கள் பேசுங்க, இப்படிலாம் சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு மொழியில் அவ்வளோ இது பதியும். அவ்வளோ விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கடைசியில் ஒரு டவுட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா என் குழந்தைக்கு புரியுமா புரியாதான்றதே எனக்கு தெரியலை. அவனுக்கு எப்படி இதெல்லாம் புரியும், அவனுக்கு புரியுதா புரியலன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் யோசிச்சுட்டு அப்படியே பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரொம்ப லிமிட்டடாக பேசுகிறாங்க. எப்படின்னா, இப்போ வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பேரண்ட்ஸே, ஒரு ரெண்டு ஐ வாண்ட் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஐ வாண்ட் ஆப்பிள், ஐ வாண்ட் பிஸ்கட், ஐ வாண்ட் சாக்லேட், ஐ வாண்ட் வாட்டர், ஐ வாண்ட் ஃபுட்டு, இதே ஐ வாண்ட்னே வச்சுட்டு ஐ வாண்ட் மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட பேசுறது. ஸோ அந்த ஐ வாண்ட் மட்டுமே அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தா வேற எப்போ நீங்கள் மற்றதெல்லாம் பேசுவீங்க? நிறைய ப்ராடான ஒகேபுலரி நம்ம குழந்தைகிட்ட பேசினா மட்டும்தான் அந்த குழந்தையோட ஒகேபுலரி கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகும். நாமளே ரொம்ப லிமிட்டடாக பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தையோட ஒகேபுலரி எங்கே போகும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ எப்போவுமே குழந்தைகிட்ட பேசுகிறப்போ இது புரியுமா புரியாதான்றதை யோசிக்காதீங்க. நீங்கள் பேச பேச தான் அந்த குழந்தைக்கு புரியும். நீங்கள் பேசாமலே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு புரியாது. ஸோ தயவு செஞ்சு இன்னையிலேருந்து புரியுமா புரியாதான்றதை யோசிக்காதீங்க. குழந்தைக்கு புரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிக்சர் காமிச்சு நிறைய ராகத்தோட நல்ல குழந்தையோட குழந்தையாக மிங்கிள் ஆகி விளையாடிக்கிட்டே ஜாலியாக ஃபன்னாக பேசுங்க. அந்த மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் குழந்தை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். பேச்சு வந்து எப்போவுமே ஒரு ஃபன்னாக தான் இருக்கணும். நம்ம பேசுகிறதுல நம்ம எப்படிலாம் நம்ம பேசி பேசி என்ஜாய் பண்ணுறோம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். போர் அடித்தா ஃபோன் அடித்து பேசுவோம், அம்மா அப்பா கிட்ட மணிக்கணக்காக ஃபோன் பண்ணி பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பேசுகிறது வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்பீச். எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், போர் அடிக்கிறதுனால நம்ம பேசுகிறோமே. ஸோ அந்த மாதிரி பேசுறது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு டாஸ்க்காக நம்மளுக்கு இருக்குது. பட் அந்த குழந்தைக்குன்னு வர்றப்ப மட்டும் நம்ம லிமிட்டடாக பேசுறது, குழந்தை புரியுமா புரியுதான்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப சொல்லிக் கொடுக்காம ரொம்ப மினிமலாக சொல்லிக் கொடுக்கறது, அதெல்லாம் பண்ண பண்ண அந்த குழந்தைக்கு ஸ்பீச் அப்புறம் பேசி பேசி நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம். இதெல்லாம் பண்ணுறப்போ குழந்தைக்கு பேச்சுன்றது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பிகம் எ ஃபோர்ஸ்ஃபுல் ஒரு எஃபர்ட்டாக நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜாலியாக ஃபன்னாக குழந்தைகிட்ட விளையாடிக்கிட்டே பேசுங்க, நிறைய விஷயத்த அந்த குழந்தை கற்றுக்கும். எப்போவுமே ஒரு விளையாட்டை நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியாக அந்த குழந்தை கற்றுக்கும். நம்ம ஒரு இன்டென்ஷனே இல்லாமல் ஏதாவதுன்னு நார்மலாக அப்படியே கேஷுவலாக சொல்லியிருப்போம், அந்த வேர்டு அந்த குழந்தை கற்றுக்கும். வேற மணிக்கணக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுத்த வார்த்தைகள் எதுவுமே அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரியும், பி மோர் கேஷுவல். ரொம்ப ரொம்ப நீங்கள் கேஷுவலாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தை ஈஸியாக உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கும், உங்ககிட்ட நிறைய ஒட்டி வருவாங்க, உங்ககிட்ட ஒரு பாண்டிங் டெவலப் ஆகும். இல்லைன்னா உங்களை கண்டாலே அந்த குழந்தை ஓடி போயிடும். ஸோ அந்த மாதிரி போகாமல் உங்கள் வழிக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது உங்களோட பொறுப்பு. ஸோ இந்த ஐடியாஸ் மூலமாக டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு கான்செப்ட் கிடச்சிருக்கும். இப்படி பண்ணால் என் குழந்தை உட்காரும் அப்படின்றது, இப்படி சொன்னால் என் குழந்தைக்கு புரியும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.